ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுது அதோடைய ஈக்வேஷன் கொடுத்துட்டாங்க அதைத்தான் எடுத்து எழுதிக்கிற எஸ் வந்து டிங்கிற ஃபங்க்ஷன்ல இருக்குதா அப்போ எஸ் நாள் ஒண்ணுதான் எஸ் ஆஃப் டி நாள் ஒண்ணுதான் என்ன கேக்குறாங்க ஏவரேஜ் வெலாசிட்டியும் கேக்குறாங்க இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியும் கேக்குறாங்க ஏவரேஜ் வெலாசிட்டினா என்ன இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன அதோட கான்செப்ட் தெளிவா ப்ரீவியஸ் வீடியோ இதுக்கு முன்னத்த வீடியோல போஸ்ட் பண்ணிக்கிறேன் அதை பார்த்துட்டு இந்த சம்முக்குள்ள வந்தீங்கன்னா இந்த சம் தெளிவா புரியிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் ஏவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம் ஏவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஏவரேஜ் வெலாசிட்டிக்கு எப்படி ஃபார்முலா பார்த்துருந்தோம் அந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஸ்ல இருக்குது என்ன டைமிங் இருந்து சிக்ஸ் செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் டி ஈக்குவல் டு த்ரீ அண்ட் டி ஈக்குவல் டு சிக்ஸ் அதாவது எஸ்ல இருந்தா எஸ் ஆஃப் அந்த ஃபைனல் டைம் என்னது ஃபைனல் டைம் மைனஸ் எஸ் ஆஃப் இனிஷியல் டைம் என்னது த்ரீ அதாவது ஏவரேஜ் வெலாசிட்டி இந்த இருந்து அந்த டைம் வரைக்கும் கேட்குறாங்க அந்த சிக்ஸ்ங்கிறதா ஃபைனல் இந்த ஸ்டார்டிங் இருக்கிற த்ரீ தான் இனிஷியல் அப்போ எஸ் ஆஃப் ஃபைனல் மைனஸ் எஸ் ஆஃப் இனிஷியல் பை அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் டைம் என்னது சிக்ஸ் மைனஸ் த்ரீ அதாவது எஸ் ஆஃப் பி மைனஸ் எஸ் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ ஏங்கிறது த்ரீ பிங்கிறது சிக்ஸ் இப்போ நம்ம எஸ் ஆஃப் சிக்ஸ் எஸ் ஆஃப் த்ரீயும் தனித்தனியா கண்டுபிடிச்சுக்கலாம் எஸ் ஆஃப் டி கொடுத்துருக்குறாங்க டிக்கு பதிலா சிக்ஸ் டிக்கு பதிலா சிக்ஸ் சிக்ஸ் ஸ்கொயர் பண்ணா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ டூ செவன்டி டூ பிளஸ் சிக்ஸ் டிக்கு பதிலா சிக்ஸ்

அங்கே டைம் செகண்ட்ஸ்ல இருக்கு சோ டுவெண்டி ஒன் மீட்டர் பர் செகண்ட் இதுதான் ஏவரேஜ் வெலாசிட்டி அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வேணும்னா என்ன கான்செப்ட் பார்த்திருந்தோம் கொடுத்துக்கிற ஈக்வேஷன் ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணணும் அப்போ எஸ் டிஆல டிஃபரன்சியேட் பண்ணா டிஎஸ் பை அல்லது டிஎஸ் பை டிடி அல்லது சிம்பிளா எஸ் டஷ் னு போட்டுக்கலாம் எஸ் டஷ் டி டி யால தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம் எந்த மாற்றமும் இல்ல டி யால டிஃபரன்ஷியேட் பண்ணா டி பவர் என் க்கு தான் ஃபார்முலா கரெக்ட்டா டி பவர் என் அப்ப ட்ரீட் பண்ணல டிஃபரன்ஷியேஷன்ல ஃபர்ஸ்ட் டைப் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பவர் கீழ வந்துட்டு ஒன்னு கம்மி ஆகும் பவர் கீழ வரறப்போ 2 2 4 டி பவர் ஒன்னு கம்மி ஆறப்போ 1 பவர்ல 1 எழுதுற அவசியம் இல்லை பிளஸ் த்ரீ கோஎபிசியன்ட் அப்படியே இருக்கு ஒரு வேரியபிள் கூட மல்டிபிளிகேஷன் இருக்கிற கோஎபிசியன்ட் அப்படியே இருக்கு டி ஆல தான் டிஃபரன்சியேட் பண்றோம் ஒரு வேரியபிள் அதே வேரியபிளால் டிஃபரன்சியேட் பண்ணா ஒன் அப்போ இந்த டீயை டி ஆல டிஃபரன்சியேட் பண்ணா ஒன் அப்போ த்ரீ இன்டூ ஒன் த்ரீ இப்போ என்ன பண்ணிட்டா டிஃபரன்சியேட் பண்ணிடுறோம் டிஃபரன்சியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை இண்டிவிஜுவலா சப்ஸ்டியூட் பண்ணணும் அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வெலாசிட்டி அட் என்னது t டூ த்ரீ அப்போ பண்ணிக்கலாம் எஸ் டேஸ் டீக்கு இந்த டீக்கு த்ரீ பதிலா த்ரீ த்ரீ டூ ஃபோர் என்ன வருது 15. இது டிஃப்ரென்சியேஸனு டிஃபரென்சியேஸன்னாலே யூனிட்டில் அந்த நியூமரேட்டர் மீட்டர் per செகண்ட் அடுத்தது டைம் 6 கேக்குறாங்க எஸ் டேஸ்